கூடயே இருந்தான், லைக் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப இதாக இருப்பான். பையனுக்கு அப்பா கொல்லி வைக்கிறேன் மாதிரி நிலமெல்லாம் வந்துடவே கூடாது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் அவனுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் அவங்க அப்பாக்காண்டி எழுதுனான், நீட்டுக்கு என் பையன் படிக்கிறான், நீட்டுக்கு சேர்த்து விட்ருக்கேன்னு சொல்லிட்டாரேன்னு அந்த ஒரு மென்டல் இதில் படித்தான். பையன் ஒரே பையன், உடஞ்சிட்டார் மனுஷன். யாராவது ஒருத்தையும் பிள்ளையாக வந்துடுங்கடா, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி சொன்னேன். நாங்கள் கிளம்பும் போது அவங்க அப்பாவை கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டான்றதை எங்களால் இன்னும் ஏற்றுக்க முடியுது. பணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும்ன்றீங்க. இஃப் யூ ஆர் நாட் ரிச், யூ ஹேவ் டு பி எக்ஸப்ஷனலி குட். பட் மணி இருந்துச்சுன்னா, லைக் இஃப் யூ கெட் பாஸ் மார்க் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் யூ கெட் அலாட்டட் சீட்ஸ். ஸ்கூல் ஃபீஸ் அவங்க ஒரு பேரண்ட் கட்டணும், கோச்சிங்க்குன்னு 1.5 லட்சம் 1 லட்சம்னு கண்டமினிக்கு வாங்குறானுங்க. ரிப்பீட்டர்ஸ் அதிகம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 1 வருஷத்துக்கு 2 லட்சம், அதுவே அமௌண்ட் ஆயிடுது பிரதர். நீங்கள் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா போட்ட காசு எடுக்கிறதுல தானே இருப்பான். கவர்மெண்ட் காலேஜெல்லாம் 15,000 தான் ஃபீஸ். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வெளியில் கொண்டு இருக்க மேக்ஸ் வச்சுக்கோங்களேன், 2 லேக்ஸ் ஆகுதுன்னா 2 லேக்ஸ் ஒரு 50,000 உங்கள் ப்ராஃபிட்னு வச்சு ஃபீஸை கம்மி பண்ணி இது பண்ணிடுங்களேன். நீங்கள் சம்பாதிக்கிறது எவ்வளோ வழி இருக்குங்க, எஜுகேஷனுங்க உங்களுக்கு இது. நான் சிபிஎஸ்சியில் தான் படித்து வந்தேன். சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சுட்டு எனக்கு நீட்டு கஷ்டமாக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, சிலபஸ் வேறு, 2 புக்கை படிக்கணும், நான் நினச்சி கூட பார்க்க முடியல. நிச்சயமாக சொல்கிறேன், அவன் நீட்டில் செலக்ட் ஆயிருந்தானா பப்ளிக் டொமைனில் அவன் பப்ளிக்கு செய்யக்கூடிய ஒரு மாணவனாக இருந்திருப்பான். நீட்டுனால பசங்க எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே ஆகுறாங்க? கண்டிப்பாக பிரதர், ஸ்கூலிங் 12 இயர்ஸு, ஸ்கூலிங் 12 இயர்ஸில் நாங்கள் படிக்கிறது வந்து தேரி எக்ஸாமு, தேரி எக்ஸாம்காண்டி தான் படிக்கிறது. சிபிஐ போர்டு எக்ஸாம் நம்ம எப்போ கேள்விப்பட்டோம், அந்த போர்டு எக்ஸாம்காண்டி தான் படிக்கும். சடனாக அந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீட்டு, இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், அது எம்சிக்யூ பட்டன், அது பேட்டர்னே வேறு, அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட், கோச்சிங் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக தேவைப்படுது, மேண்டேட்டரி கோச்சிங் இன்ஸ்டியூட். அங்கே போயிருந்தால் தான் பாஸ் ஆக முடியும். அங்கே கொடுக்குற ப்ரெஷர்ஸ், பேரண்ட்ஸ் சைடில் இருக்கிற இந்த ப்ரெஷர், அகாடமிக் ப்ரெஷர், இதை ரிலேட்டிவ் சைட்லேருந்து கொடுக்குற ப்ரெஷர், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் பிரதர். நீட்டு, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க, எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் செட்டிலாக இருக்கார், அதனால் என்னால் படிக்க முடியுது. நீங்களே சொன்னீங்க, இப்போ கோச்சிங் சென்டர் இல்லாமல் எங்களால் நீட்டே படிக்க முடியல. பணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் டாக்டர் ஆக முடியுன்றீங்களா? இஃப் யூ ஆர் நாட் ரிச், யூ ஹேவ் டு பி எக்ஸப்ஷனலி குட். ரொம்ப நல்லா இருந்து எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கணும். ஒரு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தா, அதாவது நீங்கள் ஓபிசியோ எம்பிசியோ அந்த கட் ஆஃப், ஒரு ஒரு ரிசர்வேஷனுக்கு படி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் இருக்குது, அந்த மார்க் எக்ஸப்ஷனலாக இருந்தால் தான் நீ போயிருக்குமே தவிர. பட் மணி இருந்துச்சுன்னா, லைக் இஃப் யூ கெட் பாஸ் மார்க் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் யூ கெட் அலாட்டட் சீட்ஸ், அது ஒரு ஃபேக்டரே தவிர அது மட்டும்தான் ட்ரூன்னு இல்லை. உங்கள் கூட இருந்த ஒரு மாணவர், நேற்று வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாணவர், இப்போ நம்ம கூட இல்லைன்றது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுத்துருக்கு. நீட்டு மேலே எவ்வளோ வெறுப்பு வந்திருக்கு இதனால்? நிச்சயமாக பிரதர், ஹி யூஸ் டு மோட்டிவேட் அஸ். அவன் வந்து சோஷியலி கான்சியஸான பர்சன். லைக் ஸ்கூல் டைம்லேருந்து எங்களோட கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஏன் இது பொலிட்டிக்கலாக இது நடக்குது, மக்களுக்கு பண்ணணும், லைக் சம்திங் டு தி சொசைட்டி, வி ஷுட் கிவ் பேக் டு தி சொசைட்டின்ற மாதிரி தான் கான்சியன். நிச்சயமாக சொல்கிறேன், அவன் நீட்டில் செலக்ட் ஆயிருந்தானா பப்ளிக் டொமைனில் அவன் பப்ளிக்கு செய்யக்கூடிய ஒரு மாணவனாக இருந்திருப்பான். லைக் யூ சர்வ் சம்திங், அந்த மாதிரி ஒரு மாணவனை எழுத்தணும். நீட்டுன்ற எக்ஸாம் வச்சு லைக் இந்த மாதிரி இருக்கிற டிசர்விங் கேண்டிடேட்ஸை வந்து இவங்க எலிமினேட் தட்டி விட்டுடுறானு. கூடயே இருந்தான், லைக் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப இதாக இருப்பான். வீட்டில் எங்கள் வீட்டில் தான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டுலாம் போவோம், ரொம்ப க்ளோஸாக இருப்போம். லைக் அந்த இது கஷ்டம் பிரதர், இந்த ஒரு எக்ஸாம் அவன் பண்ணது கரெக்டுன்னா நான் சொல்ல வரல. சூசைட் இஸ் எ வெரி பேட் டிசிஷன் அவன் எடுத்தது. அவன் எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட பேசியிருக்க ஒரு கால் அடிச்சிருக்கேன். பட் யோசி பிரதர், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதுக்கு ஒரு இது கிடைக்கும். வி ஆர் கைடட் டுவர்ட்ஸ் ரைட் வே. இன்றைக்கி ஒரு சம்பவம், லைக் ஜெகதீஷ் அப்பாவோட பாடி, நீங்கள் ஜெகதீஷ் அப்புறம் இது தாங்க முடியுமா, அவர் இறந்துட்டாரு, ஒரு பாடி எனக்கு க்ரோம்பெட்ஜிஎஸ்டியில் இருக்கும், உதய் வந்திருந்தார், லைக் எல்லாருமே சுற்றிட்டாங்க, உதய் நான் வந்திருந்தாங்க, இன்னும் எல்லா பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே சுற்றிட்டாங்க. ஒரு மாதிரி அவர்ஷன் ஆயிடுச்சு, ஒரு கான் வெறுப்பில் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஷவுட்டட், ஜஸ்டிஸ்லாம் படத்தில் மட்டுமா எங்களுக்கு இல்லையான்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தோட ஷவுட்டட். நான் ஷவுட் பத்துனதுக்கப்புறம் பின்னாடி இருந்து அத்துணு கை, டே நீ காலிடா இது பண்ணிடுவோம், ஏண்டா அப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்ற கை. ஆனால் ஒரு தெரிலங்க, அது வரைக்கும் நானும் ஒரு விருப்போடு தான் இருந்தேன். அவர் கண்ணீர் விட்டதே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. அவர் நின்று பேசினாருங்க, நான் பேசுறது கேட்டாருங்க, அது கேட்கற அதுக்கப்புறம் எடுத்து இதெல்லாம், வி ஆர் கைடட் டுவர்ட்ஸ், ஓரளவுக்கு ரைட் வேல கைட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் காது இருக்குங்க, நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு காது இருக்குது. நீட்டுன்றது எப்போ ஆரம்பித்ததோ அந்த நாள்லேருந்து இது ஒரு ப்ரெஷராக மட்டுமே பார்க்கப்படுது. இது வந்து மக்கள் மதியில் டாக்டர்ன்ற ஒரு கனவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கவும் ஆரம்பிக்குது. இப்போ டாக்டருடைய டிமாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. நிறைய பேர் இப்போது
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறாங்க. டாக்டர்லாம் வேணாம், அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டாக்டர் படிக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கனவையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து டாக்டரை பர்சியூ பண்ணணுன்ற அந்த கோலில் இருக்கும்போது இந்த ப்ரெஷரைசேஷனை அண்ட் இப்போ அந்த ட்ரீமை குறைச்சிக்கக்கூடிய அந்த நிலைமையை எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிறேன்ல, டாக்டர் இஸ் நோபல் ப்ரொஃபஷன், எல்லாம் ஓகே, நோபல் ப்ரொஃபஷன், நல்ல ப்ரொஃபஷன், பீப்புளோடு இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஓகே தான். சப்போஸ் முடியலன்னா ஓகே தான், நல்ல ஃபீல்டு தான், குளோரிஃபை பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் டாக்டர் தான்றது ஒன்றும் இல்லை. நான் இப்போ எம்பிபிஎஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஓகே, லைக் ஓகே, நல்ல ஃபீல்டு தான், பட் தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் டூ. இப்போது படிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ரொம்ப காசு செலவு பண்ணி ஒரு டாக்டருக்காக நான் நீட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ப்ரெஷர் ஆகி உள்ளே வந்த பிறகு அவன் சம்பாதிக்க பார்ப்பானா இல்லை நோபலான டாக்டராக இருப்பானா? அது உண்மை தான் பிரதர். ஏன்னா நீங்கள் மெடிக்கல் காலேஜஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் விடுங்க, அது ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. பட் ஆனால் நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போனால் நீங்களாம் படிக்கும்போது என்ன கேட்டிருப்பீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பீங்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு அடுத்து காலேஜ் ஃபீஸ் ஆகணும், ஸ்கூல் ஃபீஸ் அவங்க ஒரு பேரண்ட் கட்டணும், அடுத்து நீ கோச்சிங்க்குன்னு 1.5 லட்சம் 1 லட்சம்னு கண்டமினிக்கு வாங்குறானுங்க, அது கட்டணும். இன்ஃபேக்ட் ரிப்பீட்டர்ஸ் அதிகம், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் 10 பேர் இருக்கானுங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ், 1 வருஷத்துக்கு 2 லட்சம் பின் அவ்வளோமா ரிப்பீட்டர்ஸ் இருக்கானுங்க, அது வேறு அமௌண்ட் ஆயிடுது பிரதர். நீங்கள் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா போட்ட காசு எடுக்கிறதுல தானே இருப்பான், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வரான், பப்ளிக்கை பார்க்கணும், கேர் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டானே, அவன் போட்ட காசு அவன் இங்கே எடுக்கணும் அப்படின்றது தான் சைக்காலஜிக்கலாக எனக்கே நான் சொல்கிறேன்ல. நான் சப்போஸ் எனக்கு ஒரு கைடன்ஸ், ஒழுங்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா அது எடுக்கிறதுக்கு என்ன வேஸ்ட் தான் பண்ணுவேன், கார்பரேட் ஆயிரும், எல்லாமே கார்பரேட் ஆயிரும். ஜெகதீஸ்வரனுடைய கோல் என்னன்னு கேட்டிருக்கீங்க, உங்கள் கூட உங்கள் பாலிய ஸ்நேகிதன் இல்லையா, ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து பேசியிருப்பார்ல, டாக்டர் ஆகணும், டாக்டருக்குள்ள இது இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போகணும், டாக்டரில் இந்த ஸ்ட்ரீம் லைனில் இருக்கணும், என்னெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறா டாக்டர்? அவனுக்கு லைக் அந்த 10th எக்ஸாம் முடிஞ்ச சயின்ஸ் குரூப் எடுத்ததுலேருந்து டாக்டர் ஆகணும்னு ஓரளவுக்கு ஆசை. லைக் வந்து பப்ளிக் டொமைன் அதுதான் டாக்டர் ஆகணும், இதுக்கு செய்யணுன்ற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருப்பான். லைக் வந்துகிட்டே இருந்தான், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் அவனுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் அவங்க அப்பாக்காண்டி எழுதுனான், அப்போ அவங்க அப்பாக்காண்டி அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நம்ம டாக்டர் ஆகிட்டோம், நீட்டுக்கு என் பையன் படிக்கிறான், நீட்டுக்கு சேர்த்து விட்ருக்கேன்னு சொல்லிட்டாருன்னு அந்த ஒரு மென்டல் இதில் படித்தான். தேர்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறதே அவங்க அப்பாக்காண்டி தான். இன்ஃபேக்ட் இன்றைக்கி மண்டேவா இன்றைக்கி வந்து அவங்க அப்பா இனி அவன் ஃபஸ்ட் கிளாஸ் போயிருக்க வேண்டியது, தேர்ட் அட்டெம்ப்ட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் ஃபஸ்ட் கிளாஸ் போயிருக்க வேண்டியது. அதுவே எங்கிட்ட சொல்கிறேன், 15 டேஸ் முன்னாடி நான் மச்சான் அவனுக்கு, நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு கிடைக்கிற சான்ஸ் இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் கிடச்சிடாதரா, நீ எப்படியாவது யூஸ் பண்ணி வெளியில் வந்துட்டு நம்ம நினச்சதெல்லாம் அச்சீவ் அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்டா, நானும் வரேன்டா, இந்த ஒரு விஷயம் மட்டும் வெயிட் பண்ணுறா, வரேன்டான்ற சொன்னான். சில போயிட்டு அவங்க அப்பாவும் யோசிக்கலை, எங்களையும் யோசிக்கலை. அங்கிள் பேசியிருக்காரா அவருடைய அப்பா? நேற்று அவர் எப்படி சொல்லு, அவன் ஜெகதீஷ் இறந்ததுக்கப்புறம் வாசல் அவங்க வீட்டு வாசலில் நின்று எனக்கு பக்கத்தில் நின்று பேட்டி கொடுத்தாருங்க. ஆனால் அவர் ஒரு பையன், ஒரே பையன், ஒய்ஃபும் போயிட்டாங்க, தவறிட்டாங்க. லைக் உடஞ்சிட்டார் மனுஷன், அவங்க பையன் இல்லைன்னு போகும்போது நாங்கள் 10-15 பசங்கக்கிட்ட இருந்தோம், எங்கள் எல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒருத்தையும் பிள்ளையாக வந்துடுங்கடா, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி சொன்னார். நாங்கள் கிளம்பும்போது லைக் இந்த மாதிரி ஒரு நிலமை, அவர் பையனுக்கு அப்பா கொல்லி வைக்கிற மாதிரி நிலமெல்லாம் வந்துடவே கூடாது, பையனுக்கு அப்பா கொல்லி வைக்கிற நிலமெல்லாம் ரொம்ப இது. அவன் பண்ணதுனால தான் அவர் போயிட்டு, அவனுக்காண்டி தாங்க வாழ்ந்தார். அவர் ஜெஸ்ட் கேமராமேன், வேணுன்றதெல்லாம் பண்ணார். அவன் பையன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான், பசங்களாம் என்னென்னமோ கொண்டு வருவான், நம்ம பையனுக்கும் வாங்கி கொடுக்குறோம், ஐஃபோன் வாங்கி கொடுத்தாரு, என்னென்னமோ கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் போட்டு ஷூஸ் வாங்கி கொடுப்பார், ரொம்ப இது பண்ணி வளர்த்தார். அவங்க அப்பாவை கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டான்றதை எங்களால் இன்னும் ஏற்றுக்க முடியுது. இந்த பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், பிஃபோர் யூ டிசைட் எனி இது, பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள், சூசைட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஒரு உங்கள் பாடியே உங்களது இல்லைங்க, யுவர் பேரண்ட்ஸ் போட்ட இதுங்க இது, ப்ளஸ் அவங்கள பற்றி யோசிச்சது பாருங்க. தந்தைகளுடைய கனவு பெருசு, அவங்க வந்து அவங்க பார்க்காத உலகத்தை பசங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அங்கிள் உங்ககிட்ட, அதாவது ஜெகதீஷுடைய தந்தை உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்துருக்கார், என் பையன் இந்த மாதிரி கோர்ஸ் போயிருக்கான், அடுத்தகட்டமாக அவர் என்ன சொல்லியிருக்கார் அவருடைய கனவை பற்றி, பையனுடைய கனவை பற்றி? ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அவன் டாக்டர் நீட்டு சேரும்போது அவர் வந்து எப்படி இருந்தார்னா, என் பையன் நீட்டுக்கு படிக்கிறான், டாக்டர் ஆயிடுவான், இது ஒரு மாதிரி இதாக சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து லைக் எப்படி சொல்கிறது, சிறு துளி பல வெள்ளம்னு சொல்லுவாங்களே, நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சொசைட்டியை உருவாக்கணும். லைக் எல்லாமே லைக் கோஆப்ரேட்டிவாக ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு என்ன சேஞ்சுக்கான ஒரு ரெவல்யூஷன் எல்லாமே ஃபார்ம் பண்ணணுவீங்க, எவ்ரி திங் வில் சேஞ்ச். நம்ம மாற்றி மாறினா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாவது மாறுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் டாக்டர் ப்ரொஃபஷன்னா ஒரு தனி மரியாதை, ஒரு நோபலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அஸ் யூ செட், இப்போ டாக்டர் ப்ரொஃபஷன் வந்து கொஞ்சம் மணி மைண்டடாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து
எது வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணலாம்? இப்போது அதிகமாக படிப்பை கொடுக்க ஆரம்பித்து பணத்தை குறைச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நீட் எடுக்கிறது, செகண்ட் வந்து இங்கே வந்து பல காலேஜஸ் இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறையா காலேஜ், நம்பர் ஆஃப் காலேஜஸே தமிழ்நாட்டில் தான் அதிகம் நினைக்கிறேன். மெடிக்கல் காலேஜ், இந்த மெடிக்கல் காலேஜஸ் தான் ஃபீஸை கம்மி பண்ணுறது. ஃபீஸை கம்மி பண்ணுறதுனால அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் இருக்கும்? ஒரு மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் 15,000 தான் ஃபீஸு. ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வெளியில் கொண்டு போய் மேக்ஸ் மேக்ஸ் வச்சுக்கோங்களேன், 2 lakhs ஆகுதுனா 2 lakhs ஒரு 50,000 உங்கள் ப்ராஃபிட்டுன்னு வச்சு ஃபீஸை கம்மி பண்ணி இது பண்ணிடுங்களேன். எங்கே சம்பாதிக்கிறது எவ்வளோ வழி இருக்குங்க? இப்போ எஜுகேஷனுங்க உங்களுக்கு, இது எஜுகேஷனுமே பிஸ்னஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. லைக் மணி மைண்டடாக இதாகிடக்கூடாது. செகண்ட் இது, தேர்டு வந்து லைக் வேறு வழியே இல்லை, நீட் இருந்து தான் ஆகணும்னு ஒரு முடிவு வந்துருச்சுன்னா, சப்போஸ் நம்மளோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்னும் ஹையராக்குறது. ஏற்கனவே பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸ்டேட் லெவலில், நம்மளது பெஸ்ட்டாக இண்டிவிஜுவலாக இயங்கினா வி ஆர் தி பெஸ்ட். தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் எல்லாம் பெஸ்ட். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ மிச்சம் எல்லா ஹெல்த் கேர் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு இஸ் அ ரோல் மாடல் ஃபார் அதர் ஸ்டேட்ஸுங்க. இந்த நீட்லாம் மிச்ச ஸ்டேட்டுக்கு இந்த நீட்லாம் வி ஆர் ஆல்ரெடி பெஸ்ட், வி ஆர் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட், நீ சொல்லி என்ன நான் கேட்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வேறு வழியே இல்லைன்னா கூட்டோட கோவிந்தான்ற மாதிரி நம்மளும் அவங்க இதில் போய் தான் ஆகணும்னா என்சிஆர்டி சிலபஸாக மாற்றினா மேபி கவர்மெண்ட். ஏன்னா நான் சிபிஎஸ்சியில் தான் படித்து வந்தேன், சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சுட்டே எனக்கு நீட்டு கஷ்டமாக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, சிலபஸ் வேறு, ரெண்டு புக்கை படிக்கணும், நான் நினச்சி கூட பார்க்க முடியல. படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது மல்டிப்புள் அட்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் அச்சீவ் பண்ணவங்களுமே ஆளுநர்கிட்ட விருது வாங்கினவங்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து மல்டிப்புள் அட்டம்ஸ் வந்து கிளியர் பண்ணவங்களாக தான் இருக்காங்க. அவ்வளோ டஃப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி எது ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுது உங்களை? கண்டிப்பாங்க, நீட்டு டாக்டர்னு க்ளோரிஃபை பண்ணி ஸ்ட்ரெஸ் தாங்க ஃபஸ்ட் ஃபேக்டர். இது அகாடமிக்காக சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சிம்பிள் தாங்க, என்சிஆர்டி சிலபஸ் பெரிய இதெல்லாம் இல்லை. ஓகே, மூலையிலேருந்துலாம் க்வெஷ்சன் கேட்பாங்க, கரெக்ட் தான். ஸ்ட்ரெஸ் ஒரு இது, நீட்டு அது இதுன்ற ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபஸ்ட் இது. செகண்ட் எதுனா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக வந்து என்னென்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஏன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இப்போ 12th முடிக்கணும், 12th முடிச்சுட்டா நீட்டுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் போனால் நீ நீட்டு, டென்டலோ எம்பிபிஎஸ்ஸோ படிக்கணும்னா நீட்டு, ஜேஇ இப்போ இன்ஜினியரிங் சைட் போனால் ஜேஇ, இப்படி ரெண்டு எக்ஸாம் எதுக்கு? ரெண்டு ஏற்கனவே 12th முடிச்சு தான் வந்திருக்கோம், இதுக்கு திருப்பி இன்னொரு எக்ஸாம். 12 இயர்ஸ் நாங்கள் தியரி எழுதி பார்க்குறதுல இருக்கோம், இப்போ தந்து டிக்கு போடு இது பண்ணுன்னா எங்களுக்கு புரியலை. லைக் நீ ஜேஇயாவது பரவாயில்லைங்க, லைக் உங்களுக்கு ஜேஇ எழுதி மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பே பண்ணிங்கன்னா சீட்டு கிடச்சிடும். ஜேஇ எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்களோ ஏதோ, நீட்டுனா யூ நீட்டு தான் கேட்டு, நீட்டை தாண்டி தான் நீங்கள் போகணும். அது எதுக்குங்கிறண்ணா? ஒன்றே 12th மட்டும் வைங்க, 12th மட்டும் வச்சா தான் கரெக்டாக வரும், நீட்டை எடுத்து தான் ஆகும். 12th மட்டும் இருந்தால் தான், 12th போர்டு எக்ஸாம்ஸ் தான் ஏற்கனவே வி வேர் ஷைனிங்க. லைக் 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து நிறையா நல்ல டாக்டர்ஸு இதெல்லாம் பாதி வந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ நீட்டு தான் குவாலிஃபை பண்ணுறோம்னா, இது வரைக்கும் இருந்த டாக்டர்ஸ்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அது இன்ஸ்பிரேஷனு, லைக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியோட டாப்பில், வேர்ல்டு டாப்பில் இருக்க முகமது ரலான்னு ஒரு டாக்டர், அவர் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில், அவர் எழுத மாதிரிலாம் நீட் இல்லையே. இங்கே இருக்கிற பல நம்ம குளோரிஃபை பண்ணுற பல டாக்டர்ஸ் எழுத மாதிரிலாம் நீட் இல்லையே. ஸோ நீங்கள் இந்த நீட்டுடைய வேதனையில் அந்த இடத்துல வந்து கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில் மிரட்டலோ இல்லை ஏதாவது திட்டனிங்கோ வந்ததா? லைக்கு நான் வந்து அந்த எனக்கு என்ன காண்டுன்னா, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், லைக் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து சூழ்ந்துட்டாங்க. அந்த ஒரு விரக்தியில் வந்து நான் ஒரு இதில் வந்து எனக்கு எப்போவுமே அவ்வளோ யாரை பார்த்தாலும் அவ்வளோ பயன்றது இல்லைன்னா அந்த விரக்தியில் கத்திட்டேன். நான் கத்துனதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஒருத்தரும் சொல்லிட்டு அவ்வளோதான் நீ காலி அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் நினச்சேன் சரி அவ்வளோதான் போல் முடிஞ்சிச்சு ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, நான் சொல்லும் போது உதய நான் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவர் நின்று கேட்டுட்டு போகிறாரு. அது வரைக்கும் எனக்கே கடுப்பாக தாங்க இருந்துச்சு, நானே லைக் எதுவும் ஆக்ஷன் எடுக்க போனார், கண்ணீர் விட்டு போகிறாரு, அட்லீஸ்ட் கேட்குறாரு நான் சொல்கிறது. லைக் மிரட்டெல்லாம் சான்ஸ் இல்லை, லைக் தே ஆர் சப்போர்ட்டிவ், இன்னும் பேசுங்க, நீங்கள் பேசினா நாங்கள் பேசுகிறதோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேசினாதான் வாய்ஸ் இன்னும் ரேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவ். நான் கூட பயந்துட்டேன், லைக் தெரியாதவங்க வா இது பண்ணிட்டோமோன்றேன். பட் ஆனால் சீக்கிரம் அவரை நேரில் போய் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். அங்கே அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது? கூட இருக்கவங்களாம் வந்து ஸ்டாப் பண்ணலையா அவங்கள? ஏஏ பேசாத வேணாம், அவர்கிட்ட கத்தாத அந்த மாதிரி எதுவும் பண்ணலையா? அவர் கண், ஹீஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ் இங்கே, ஓகேங்களா? ப்ளஸ் சிஎம்சன் அமைச்சர், யூத் வெல்ஃபேர், யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸோட அமைச்சர். அப்போ அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னா கான்வாய் படி அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஓகே, நாங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு எமோஷனல் பாடி அங்கே இருக்குது, இதில் இருக்கும், லைக் அங்கே இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே சூழ்ந்துட்டாங்க, பசங்களெல்லாம் எங்களுக்கு இடமே இல்லை, லைக் 50 பசங்க கிட்டே இருக்கும், சுற்றி இது பண்ணி விட்டாங்க. ஆர் வாய்ஸ் வாஸ் நாட் ஹர்ட். அந்த அட்டென்ஷனில்
வி ஆர் பியூர் வித் ஆர் இன்டென்ஷன்ஸ், நாங்கள் வந்து உதய நாட்டை கன்வெர்ட் பண்ணணும், உதயனா இஸ் ரெடி டு ஹியர். அந்த நடுவில் இருக்கிற மக்கள் இந்த க்ரௌடு தான் எங்களை ஸ்டூடெண்ட்ஸையும் உதயனாவையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி அங்கே இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் ஹிஸ் அட்டென்ஷன் ஹி, ஐ வாண்டட் ஹிம் டு லுக் அட் மீ. அதனால தான் ஐ ஸ்டார்டட் ஷவுட்டிங் அண்ட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். ஐ எம் ஹாப்பி. அண்ணா மாதிரிங்க அவர், அவர் ஹீஸ் கேட்குறாரு, நான் சொல்கிறத கேட்டுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போகிறேன். அவர் நினச்சிருந்தா அங்கே இருந்த எத்தனை போலீஸ் இருந்தாங்க தெரியுமா, அவர் நினச்சிருந்தா ஒரு கண்ணு காட்டியிருந்தானா நான் எல்லாம் இந்நேரத்துக்கு இங்கே உட்காந்துருப்பேன் நானே தெரியாது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அந்த உங்களுடைய ஃபெலோமேட் ஒருத்தர் இப்போது இல்லைன்றது ஒரு பெரிய வேதனையும் கூட. இது நேஷ்னல் இஷ்யூ அளவுக்கு பேசப்படுது, எல்லாரும் பேசுகிறாங்க, இது வந்து கடைசியாக இருக்கணும், இதை தாண்டி போகக்கூடாதுன்னா ஒவ்வொரு இறப்புக்கு அப்புறம் எல்லாரும் சொல்கிறது, இது இதை தாண்டி வரக்கூடாது. பட் இதோடைய முற்றுப்புள்ளி என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆஸ் அ பர்சனல் அண்ட் உங்களுடைய தனிப்பட்ட வகையில் நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த பெயினை வந்து பதிவு பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒரு மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா புவர் பீப்புளும் இருப்பாங்க, ரிச் பீப்புளும் இருப்பாங்க, ஃபார்மிங் பண்ணுற பீப்புளும் இருப்பாங்க, எல்லா தரப்பினர்லேருந்து ஒரு மக்கள் வந்திருப்பாங்க. லைக் காலேஜ்னால் அப்படி தான் இருக்கணும். லைக் காலேஜுக்கு படிக்க வரோமா இதை பண்ணுறதுலாம் செகண்ட்ரி. கெட் டு நோ சார், 250 பேர் எங்கள் காலேஜில் MBBSல் ஒரு காலேஜுக்கு 150-200 இருக்கும். அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு தெரிய வரும். பட் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லைக் எல்லாருமே லைக் தேர் போஸ்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து வர கார்லேருந்தே தெரியுது. குவான்டிட்டி ஆஃப் இது வந்து அதிகமாகிடுச்சு, லைக் போஸ்ட் பீப்புள் கம்மிங் இன் டு தி MBBSன்றது அதிகமாகிடுச்சு.